பாக்கியலாக்கு காசு கொடுத்து போற லைன் எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு ஆமா நான் கூட ஃப்ரீ லைன் தான் கூட்டமா இருக்கோம் காசு கொடுத்து போறது கொஞ்சம் சீக்கிரமா போய் சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு பார்த்தேன் இதுவே சாயங்காலம் ஆயிரும் போல இருக்கு இதுக்கு மேல பத்திராலியாக்கா ஐநூறு ரூபா கொடுத்து போற லைன் தான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு ஐநூறு ரூபா கொடுத்து வேணா போகுமா வேண்டாமா இனிமே ஐநூறும் கொடுக்காண்டா ஆயிரமும் கொடுக்காண்டா நூறுரூவா லைன்ல நின்னே பார்த்துட்டு போவோம் சாமியா

உங்கள் அப்பன் கூட போயிருந்தால் அந்த பிரச்சனையே கிடையாது எனக்கு நான் ஜாலியாக இவ்வளோ கூட போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்திருப்பேன் இப்போ ஒன்றையும் வச்சு மேய்க்க வேண்டியிருக்கு இருக்கு ஏதா உமா பிள்ளையே வந்த இடத்துல சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காதலா வேற பிள்ளைன்னா பிள்ளைமே இருக்கணும் தொல்லையே பண்ணிக்கிட்டு இருந்தா வேற எரிச்சலா வராதா ஒன்றை மாதிரியே இருக்கு ஓம் பிள்ளை வேற என்ன பண்ண இந்த மனசு வேற எந்த போனா இருந்து தெரியல போன பண்ணா எடுக்கவும் என்ன பண்ண அண்ணா இன்னொரு கால லட்சுமி அக்கா இல்ல சரசக்கா போன்ல இருந்து போன் பண்ணி பாக்க சொல்லு ஆமா லட்சுமி அக்கா கொஞ்சம் எங்க வீட்டுக்காரருக்கு போன் பண்றீங்களா என்ன இருக்கா ஏலா இனிமே சும்மா கடலா அவங்க வீட்டு அண்ணக்கு இனிமே போன் அடிக்க முடியாது போன் பண்ணா அவரு எடுக்க மாட்டேங்கறாரு வேற சும்மா சும்மா வயம்ம பண்ணிட்டு அடக்க முடியாதுங்க தாம்பள கட்ட கையில வச்சிட்டு இத பத்திரமா கொண்டு வந்து திருக்கடத்தை சாத்திட்டு வெளிய வரணும் அது வரைக்கும் எனக்கு படபடன்னு இருக்கு சரி சரி கோபப்படாதீங்க அந்த மனசு நான் அப்புறம் பாத்துக்கிறேன் ஏன் தலையில பிள்ளையை கட்டிட்டு நல்லா ஹோட்டல்ல சோறதுங்க பேர் பாரு மனசேன் அங்க பாருங்க லட்சுமி அக்கா மேல ஓடி வர 10 ரூபாய் லைன் கூட கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்த மாதிரி இருக்கு அது ஃப்ரீ லைனா ஒருவேளை பத்து ரூபா லைனாவும் இருக்கலாம் ஃப்ரீ லைனாவும் இருக்கலாம் அநேகமாக இது ஃப்ரீ லைனுன்னு நினைக்கேன் இந்த லைன் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அங்க லைன் கியூவில் நிற்கும் கோயிலில் தாண்டி நிற்கியே வேணா ஏ அம்மா அவ்வளோ தூரமா ஏண்டா அம்மா நான் நூறுரூவா லைன்லேயே போய்கிட்டுறேன் இங்கே கொஞ்சம் முன்னாடி நவுண்டு போங்க கொஞ்சம் இடம் ஃப்ரீயாவது பாருங்க அம்மா நம்மளே தான் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா நவுண்டு நவுண்டு போனோம் இல்லாட்டினா இடம் கிடைக்காது ஆமா மெதுவா தள்ளி தள்ளி போவோம் எப்ப 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 எல்லா ஊர்ல இருந்து வரவளா அதனாலதான் இவ்வளவு கூட்டமா இருக்கு டைனு வளைஞ்சி வளைஞ்சி பேயிட்டே இல்ல இருக்கு பாம்பு கணங்க இந்த இந்தா வந்துட்ட எனுமே உள்ள பேர்லாம் கோயிலுக்குள்ள பேட்டேனா உடனே திருக்கணத்தை சாத்திட்டு நம்ம சாமி பார்த்துட்டு வெளிய ஓடி காப்பு வெளிய தான் கட்டறாவ ஆமா அண்ணா அந்த பக்கம் வெளிய வர இடமா தான் அள்ள தான் கட்டிட்டு இருக்காவ இங்க இங்க திருக்கணம் சத்திராவுக்கு இங்கனே கொடுக்கணுமா பூசாரி இன்னெல்லாம் கேட்டிட்டு இருக்காரு சரி எல்லாரும் கொடுத்தாங்களே கொடுங்க ஆ சரி ஆமா கொண்டங்கமா கொண்டங்கமா திருக்கணத்துக்கு கொண்டங்கமா உடைச்சிட்டு நீங்க நேர சாмия பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிடலாம் சாமி சாமி அப்ப காப்பி காப்பு நீங்க கோயில் இருந்தல வெளியே வர்ற இடத்துல இருக்கும் அங்க நிறைய பேர் கட்டிட்டு இருப்பாங்க அங்க கட்டி சாமி சாமி அழகா அழகா சீக்கிரம் சீக்கிரம் சாமி பாத்து அப்படியே வெளிய வாங்கமா வாங்க வாங்க தேங்க போலாம் முன்னாடி அர்ச்சர் பண்ணிட்டீங்களா ஆ பண்ணிட்டேன் சாமி ஆ அப்ப இப்படியே லைன்ல போங்க 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 இப்படியே போங்க சீக்கிரம் சீக்கிரம் சாமி என்னன்னு ஒழுங்கா பாக்க முடியங்களா ஆ போடு 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 ஏல ஓடியாங்க பிள்ளை எல்லாம் பத்திரமா இருக்க அப்படிச்சிடுங்க ஆ பிள்ளை எல்லாம் பிடிச்சிட்டேன் உடனே வெளிய போங்க வெளிய போங்கன்னு விரட்டி இறியானவே காப்பு நங்கன தான் நடை கட்டணும் கையோட புள்ளைக்கு கட்ட சொல்லி வெளிய பொண்ணு ஆமா காப்பு கட்ட வேற காசு கேப்பாங்களே நம்ம தெரியலையே கேளு காசை என்னன்னு எப்படி ஒரு 10 15 ரூபாய் கேப்பானுலா இருக்கும் கொடுத்துட்டு போவோம்

நாங்க செருப்பங்க மாலைக்கடை பக்கத்தில் தான் விட்டுட்டு வந்தோம் நாங்க இந்த வழியாக போயிட்டு மாலைக்கடையில் தாம்பளத்தை கொடுத்துட்டு எல்லாத்தையும் தேங்காய் பழம் எல்லாத்தையும் கவர்ல போட்டு வாங்கிட்டு வாரோம் நீங்கள் எல்லோனா எங்கே செருப்பை போட்டியே நாங்களா அந்த பக்கமே செருப்பை கழட்டி போட்டுட்டோமே அப்படியா அப்ப நீங்க அப்படி அந்த வழியாக போய் நீங்க செருப்பை போட்டுட்டு எல்லாம் வெளியில் வாங்க பிள்ளையார் கோயில்கிட்ட நாங்களும் செருப்பு மாட்டிட்டு தாம்பளத்தை கொடுத்துட்டு கவர்ல போட்டு வாங்கிட்டு வாரோம் ஆ சரி பெரிய பொண்ணு ஆமா சரி இப்ப நாங்களும் அந்த பக்கம் தான் கலத்தி போட்டோம் எடுக்க போனா எப்படி போறது இந்த கூட்டத்துக்குள்ள எப்படி எடுப்பீல எடுத்துட்டு பிள்ளையார் கோயில்ட்ட வந்துருங்க ஆ சரிடா ஆ காப்பு கட்டியாச்சுமா போலாம் ரைட் அம்மா அங்க பாரு காப்பு கட்டிட்டேன் சரி எல்லாம் வாங்க போகும் கேமரா வீடியோ எதுவும் கோயிலுக்குள்ள எடுக்கப்படாது கூடாதுன்னு அங்கங்க போட்டுருக்கு ஒருத்தன் கேமராவோட போறானே அது வீடியோ எடுத்து டிவில போடி இருக்கும் ஆ இருக்கும் இருக்கும் சரி அவ்ளோ தட்டையும் கொண்டாங்க நான் கவர்ல போட்டு வாங்கிட்டு வரேன் நானும் பெரிய பண்ணோம் இந்த புள்ளையில மட்டும் பத்திரமா பாத்துக்கிடுங்க

இல்லை சதிசு என் பைக்கை எங்கெல்லாம் விடுறது எந்த பக்கம் விட போனாலும் போலீஸ்காரன் கேடெல்லாம் அங்கே கொண்டு போங்க கொண்டு போன்றாங்க நானே எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு இப்போ இந்த ரணகத்துல உனக்கு கிளி கிழப்பு தேவையால கோயிலுக்கு இப்போ மூணு நம்ம காப்பு கிட்ட வந்திருக்கோம் சைட் அடிக்க வரல ஓ ஓகே சாரி சாமி இல்லை இல்லை பியாசாட்டிக்கு வண்டியை நேராக காயிலங்கடையில் விட்டுட்டு போயிடுவோமா இல்லை தூக்கி போட்டு மீச்சு போடுவேன் போனேன் எங்கள் அப்பா வண்டியை நானே தெரியாமல் தூக்கிட்டு வந்திருக்கேன் சரி கோயிலில் போய் குளிச்சுட்டு காப்பை கட்டிட்டு வருவோன்னு நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க இல்லை உன் வண்டியெல்லாம் ஒரு நாய் கூட தூக்காதில்ல ஏதாவது ஒரு மரத்தட்டில் தூக்கி போட்டு வா இல்லை கோயிலில் கூட்டமாக இருக்குல்ல யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான் கொஞ்சம் சேஃபாக ஏதாவது ஒரு இடத்துல விட்டுட்டு போவோம் சரி சேஃபாக எங்கே விட போற அதனால் தெரியல கடக்கிற வரைக்கும் பாய் பைக்கில் போயிடலான்னு பார்த்தீங்கன்னா உடம்புன்னு தனி பிளிச்சு தரணும் கூட்டமாக இருக்குது பைக் கொண்டு போதிங்கன்றாங்க ஆனால் ஒரு சில பேர் உள்ள கூ கொண்டு தான் போகிறாங்க

நீ என்ன உம்மா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வா கொளுபடுத்த பைய சொல்லாம கொல்லாம கோயிலுக்கு வந்திருக்கானா ஏளா சதீஷ் எங்க பாரு யார் நீ கூப்பிடுறது ஐயோ மம்மி உங்க அம்மா எப்படா அங்க வந்தாங்க ஐயோ அதான் தெரியலையே ஏளா சதீஷ் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கல அது ஒண்ணுலமா காப்பு கட்டலான கோயிலுக்கு வந்தோம் இல்ல நீ நினைச்சு நினைச்சு பேசிட்டு இருக்கியே காப்பு கட்டலனா நீ செட்டு கூட வேற வரணும் நீ என்ன தனியா வந்திருக்கே என்னங்க சும்மா தான் கோயிலுக்கு வந்தோம் கோயில் எப்படி இருக்கு கூட்டம் எப்படி இருக்கு சும்மா பாத்துட்டு வரலாமேன்னு வந்தோம்மா

ஆமா அவர் வயணி பாத்தியல்ல அவரு அம்மையை கூட்டிட்டு வந்தாரு பிள்ளையை அணுகிட்ட உப்படைச்சிட்டு அவர் அதை அம்மை கூட போயிட்டாரு இப்ப என் தெரியல போன் பண்ணா எடுக்கவும் மாட்டேங்காரு என்னமோ தெரியல நாங்க கொழுப்ப பத்தியா பெரிய புண்ணு எப்படி யாண்டலையில புள்ளைய கட்டிட்டு அவரு மட்டும் ஒத்தையில போயிட்டாருன்னு சரி விடுவோமா நம்ம என்ன சேர்ந்து போவோம் கார்ல வா இல்ல பாத்து பத்திர என்ன நாங்களே போயிட்டாரோம் எக்கா எல்லாம் வாங்க நான் திருக்கடம் சாத்தின தேங்காய் பழம் எல்லாத்தையும் நான் காரில் கொண்டு வச்சுட்டேன் அங்கே போய் வீட்டில் போய் எடுத்துக்கிடலாம் எல்லாம் தனித்தனியாக தான் பிரித்து வச்சுருக்கேன் யார் யார் திருக்கணம் இது எதுன்னு எனக்கு தெரியும் அதை பார்த்து முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் எடுத்து தந்துடுறேன் ஆ சரி பெரிய பொண்ணு

எப்போ யாருக்கும் கிளம்ப மனசு இல்லையே வீட்டுக்கு பாரு கோயிலில் எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு இங்கே பாரு உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா கிளம்பு எதுக்கு தேவையில்லாமல் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க நாங்கள் பொறுமையாக தான் வருவோம் பொங்கலெல்லாம் சாப்பிட்டுட்டு பொறுமையாக கொழுவெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக வருவோம் உனக்கு வீட்டுக்கு போனோன்னா போ சரி என்னமோ பண்ணுங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அம்மா வேற சுவார் பொங்கி வைக்க சொன்னான் பாப்பா அப்பா போய் சுவார் கறியாக்கு ஓடு சரிப்பா சின்ன பொண்ணு பூ மாதிரி வரேன்னா பாய் ஆ பாய் பாய்

அவள் சரியாகவும் சரிதான் சரியாகமே இருந்தாலும் ஒளிஞ்சாலும் சரி தான் நான் ஆனால் அவளை பற்றி எதுவுமே கேர் பண்ண மாட்டேன் நான் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருப்பேன்ப்பா இவளே மூஞ்ச தொங்க தொங்கப்பட்டுகிட்டு இருக்க மாட்டேன் நெரிச்சலாக வருதாவை மூஞ்ச பத்தாளே சிரிக்க கூட மட்டும்தான் தரும் சிரிச்சே ரெண்டு மூணு வாரம் இருக்கும்னு நினைக்க ஓ அம்மா ஒன்றும் சாக்கணுவான் கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை உடம்புக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படி இப்படி படிக்க வேண்டியது நிறைய இடக்கு எழுத வேண்டியது நிறைய இடம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு போய் புக் எடுத்துட்டு கறந்துடுறான் அதனால் எங்கள் அம்மையும் தெரியாத படிக்க பிள்ளை படிக்கிறது விட்டுட்டு இருக்கா இவ இவள் எதுக்கு சுகீதம் வாசிக்கான்னு நமக்கு தானே தெரியும் நம்ம போய் சொல்லவா முடியும் இனிமே அந்த சரண் பையனை பார்த்தா கேட்ட வேண்டியதுதான் உங்கள் ரெண்டு பேருக்குலாம் என்ன பஞ்சாயத்து எதுக்கு ரெண்டரை பேச மாட்டேறிய அவள் வேற மூஞ்ச தொங்க வச்சுக்கிட்டு இருக்கா என்ன கதைன்னு கேட்கணும் வாங்கிட்டு தான் நம்பர் இருக்கும்ல கால் பண்ணி கேட்ட வேண்டியது தானே ஐயோ நானாக யாருக்கும் கால் பண்ண மாட்டேன்ப்பா ஒரு ராங் நம்பர் ஒரு நாள் வந்து உயிரை எடுத்துருச்சு அதில் நான் யாருக்குமே ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் வந்த ஃபோனை மட்டும்தான் அட்டன் பண்ணணும்னு திடீர்னு ஃபோன் வந்தாலே பக்குன்னு பயமாக இருக்குதுமா அந்த ராங் நம்பரு ஃபோனை பண்ணிவிட்டு அட்டன் பண்ணி பேச மாட்டேங்குது இருக்குவே ஆனா அது யாரோ ஒரு ஆளு தெரிஞ்ச தான் என்னையும் வெறுப்பெற்றுதுன்னு தோணுது ஆனா அது யாருன்னு தெரிய மாட்டேங்குது காலேஜ்ல எவ பாக்கவே ஆளுன்னு தெரியல ஏதோ புது நம்பர் வாங்கி வச்சிட்டு மினிக்கு அளவ என்னைக்கா நான் கையில முடிய பிச்சு ஆஞ்சி எடுத்துருலான்னு தான் இருக்கேன் சாக்கணும் நம்ம கிளாஸ்ல தெரியல ஒரு ஆள் காலேஜ்ல வச்சு கால் பண்ணி பார்ப்போம் யாருக்கு அந்த நம்பர் போகுதுன்னு செக் பண்ணி பார்க்கணும் சரி வாங்க நம்மளும் வீட்டுக்கு போவோம் எவ்ளோ நேரந்தான் நம்மளும் இருக்காது எல்லாரும் போய் ஆச்சு ஆனா கோயில இருக்கிறது நல்லா ஜாலியாதான் இருக்கு சரி நம்ம மட்டும் வேற ஒத்தியில கிடக்க ஒரு மாதிரியா இருக்கு இந்த சஞ்சா பிள்ள வந்தா தெரியாது இருபேசோனியே சாப்டர் 2 பொர்மியா போலாம் நம்ம செஞ்ச பொளங்கல் சுண்டல் எவ்ளோ டேஸ்டா இருக்கு சாப்டர் போவோம் இதுதான் தான் மதிய சப்பாட்டு நெகி ஆமா பொர்மியா சாப்டி வளாடிட்டு சாஞ்சாலமா போலாம் எல்லாரும் ஒவ்வொரு தடவா சாமி பக்கம் அழகா இருக்கும் ஆமாம் அதுவும் சரிதான்